ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பெரியார் சொன்னால், அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியான குடும்பத்துக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்தனம் ரெண்டும், மனுஷ பிரயத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை பிரார்த்தனை. ஜெய் ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர். நமஃ பார்வதீ பதயே கோவிந்த நாமத்தின் கீர்த்தனம். ஒரு விசேஷம், இந்த புஷ்பங்களை காட்டிலும் அந்த பகவத்கீதைக்கு ஒரு ஒரு கீர்த்தி அதிகமாக ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஞானத்தை உபதேசம் பண்ற புஸ்தகங்கள் எவ்வளோ இருக்கலாம். பாரதத்திலேயே பார்த்தா, இதே பாரதத்தில் கும்படங்களில் ஞானோபதேச கட்டங்கள் வருது. இன்னும் விஷ்ணு புராணாதிகளில் இன்னும் ரொம்ப நிறைய ஸ்காந்தத்தில் சூத சமீதியில் சிவபுராணங்கள்லையும் சரி, வைஷ்ணவ புராணங்களும் சரி, சைவ புராணங்களையும் சரி, ஞானோபதேச கட்டங்கள் நிறைய இருக்குது. என்ன ஆகவங்கள்லேயும் அந்த மாதிரி ஞான உபதேசம் பண்ற இடங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் அந்த மாதிரி இது ஒரு இதிகாசத்துல ஒரு பாகம் தான் பகவத்கீதைங்கிறது. இப்போ பாரதத்துக்கு ராமாயணத்துக்கு இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பிராமணியமோ விஷ்ணு புராணாதிகளுக்கு இந்த மாதிரி தான் அதுக்கு ஒரு பிராமணியம். தவிர பகவத்கீதைக்கு தனியா ஒரு பிராமணியம், கொஞ்சம் வேதத்துக்கு கொஞ்சம் பிராமணியம் அதிகம் வந்து இவர்கள்லாம் காட்டலாம், இதிகாச புராணங்கள் எல்லாம் காட்டலாம். ஒரு கால அதை காட்டிலும் கூட ஸ்மிருதிக்கு இன்னும் பிராமணியம் ஜாஸ்தி உண்டு மன்னவாத ஸ்மிருதிகளுக்கு. இப்போ பாரதத்துக்காட்டிலும் மன்னவாத ஸ்மிருதிகளுக்கு இன்னும் பிராமணியம் அதிகம் உண்டு. மன்னவாத ஸ்மிருதிகளை காட்டிலும் வேதத்துக்கு இன்னும் அதிக பிராமணியம் உண்டு. ஆகிய பிரமாணமான நூல்கிற பார்த்துதான் பகவத்கீதைன்னா அவ்வளவு பிரமாணமா எல்லாத்தையும் சத்தியா அவ்வளவு சொல்றவன் அவ்வளவு ஒரு பேர் வர்றதுக்கு அப்படி ஒன்றும் காரணம் இல்லை. இந்த பிரமாண நூல்கள்ங்கிற முறையில வைதிக சம்பிரதாயத்தில் பிரமாண நூல்கிற முறையில பார்த்தா பாக்கி பாரத ராமாயண புராண எல்லாம் அப்படியோ அந்த மாதிரி தான் இந்த பகவத்கீதையும் அப்படி இருக்கிறப்போ. ஆனா ஞானோபதேச கணக்கில் பார்த்தோம்னா இதே மாதிரியே இன்னும் கூட கூடன்னு குறைச்சுன்னு வேண்டாம், இதுக்கு குறவில்லாம எவ்வளவோ இடத்துல இப்போ சூரியதே விஷ்ணு புராணம் எல்லாம் நிறைய ஞானோபதேசம் கணக்கெல்லாம் இருக்கு. இதே மாதிரி சமப்பிரமாணமா இருக்க முடியாது நூல்களில். அப்படி இருக்கிறப்போ இந்த பகவத்கீதை ஒரு புஸ்தகத்துக்கு மாத்திரம் இவ்வளோ ஒரு கேதி, உபநிஷத்துக்கெல்லாம் கூட இவ்வளோ கேதி இல்லை. பகவத்கீதை எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஆனால் இப்போ இந்த தற்காலத்தில் அரை சில பேர் இருக்கு பகவத்கீதைக்கு இப்போ குரலுக்கு பிரயத்தனம் பிரச்சாரம் பண்ணி எடுக்கிற மாதிரி இப்போ பகவத்கீதைக்கும் பிரச்சாரம் பண்ணி அங்கங்கே ஒரு கீதாடு அதெல்லாம் வச்சு அங்கங்கே அதுக்கு பிரைசின்னு புஸ்தகம் பெரிய பெரிய புஸ்தகம் இப்படிலாம் போட்டு இப்போதான் கொஞ்சம் அதுக்கு பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்திருக்காள் அந்த புஸ்தகத்தை. அதனால தான் இப்போ அந்த புஸ்தகத்துக்கு அவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்படி சந்தேகப்படுறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா பகவத்கீதைக்கு எவ்வளோ வியாட்சியானங்கள் ஆதி காலத்திலிருந்து ஆச்சாரியால் காலத்துக்கு கொஞ்சம் முந்தியோ முந்தியோன்னு கூட சொல்லலாம். அபிவகுத்த ஆச்சாரியால் அவரோட வியாட்சியானம் இருக்கார். இன்னும் காஷ்மீரத்தில் அநேகம் பேர் வியாட்சியானம் இருக்கார். அதுக்கு ஆசிரியர் ஹிமாச்சலம் நிறைய அதுக்கு எவ்வளவு வியாட்சியானங்கள், ஒவ்வொரு சம்பிரதாயத்தாலும் தனித்தனியா ஒரு வியாட்சியானம் ரெண்டு வியாட்சியானம் மூணு வியாட்சியானம் அவ்வளவு பண்ணிருக்கா. பெரிய புஸ்தகம் பகவத்கீதைக்கு இருக்கிற வியாட்சியானங்கள் எல்லாம் எடுத்து நிறைய வியாட்சியானம் ஆகினாலே இந்த காலத்துல புதுசா அதுக்கு பேர் எடுப்பதுன்னு சொல்றதுக்கு இல்லை. பகவத்கீதைக்கு ரொம்ப நாளாவே குறைஞ்சு இப்ப நம்ம தேசத்துல மாத்திரம் இல்லை, இன்னும் பகவத்கீதையினுடைய காப்பி இப்ப ஜாவாவில
ஒரு 200 வருஷமா நமக்கும் ஜமாவுக்கும் அந்த ஊர்ல சாஸ்திரம் இருக்கு, புஸ்தகம் இருக்கு, நமக்கு தெரியாது. நம்ம ஊர்ல சாஸ்திரம் இருக்கு, இப்படி ஊர் இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. அவர் இருக்கிறது நல்ல இருக்கு. நம்முடைய கிரந்தங்கள்லாம், சாஸ்திர கிரந்தங்களும் புராண கிரந்தங்களும் அதிகாரம் நம்ம தேசத்துல எவ்வளவு கொண்டாடுறோம், இதுக்காலும் ஜாஸ்தி கொண்டாடுறோம். துடுக்கு வேலை போறதுக்கு அப்புறம் கூட இன்னும் கொண்டாடிட்டு இருக்கா. துடுக்கு வேலை போது ஒரு 400 வருஷத்துக்கு அப்புறம் கூட இன்னும் இந்த ராமாயண மகாபாரதாதிகளுடைய ஒரு கல்யாணமோ, ஒரு கார்த்தியோ, ஒரு பட்டாபிஷேகமோ, ஒரு ராஜ்யத்தின் ஒரு விசேஷமோ எதா இருந்தாலும் உடனே நேலாட்டத்தை கொண்டு வந்து ராமாயணத்தை கொடு, மகாபாரதத்தை கொடு, கர்ணன், அர்ஜுனன், ஹனுமான், ஆஞ்சநேயர், சீதை, அசோகவனம், இதுதான் அந்த திருக்காளுடைய வீட்டுல திருக்காளுடைய பொதுக்காரியங்கள் எல்லாம் இதுதான் கொண்டாடிட்டு இருக்கா. நம்ம தேசம் எல்லாம் கொண்டாடுறதுக்காக இந்த ஜாஸ்தி கொண்டாடிட்டு இருக்கா. அங்கேயும் பகவத்கீதை இருக்கு. அதனால 10 நாளைக்கு முந்தைய அங்க போய் இருக்குன்னு தெரியுது. அவ்வளவு சதியா இருக்கு பகவத்கீதைன்னு ஒரு புஸ்தகம். இதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் பிரமாணமானதுக்கெல்லாம் அவ்வளவு பேர் இல்லை. இந்த பகவத்கீதைக்கு நிறைய பேர் வந்திருக்கு. இது என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு நானாவது யோசிச்சேன். அதுக்கு காரணம், இதை நானாவது ஊகம் பண்ணினேன். அதுக்கு ஒரு காரணம், அந்த பகவத்கீதைக்கு இந்த காரணத்தினாலதான் அந்த பேர் வந்திருக்கும் போல் இருக்கு அப்படின்னு. இப்ப ஞானோபதேசங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா, ஞானோபதேசம் பண்றதுக்கு இடம் என்னமா இருக்கணும்னா, சப்தமே இருக்கக்கூடாது, நிசப்தமா இருக்கணும், நல்ல அழகான மரங்கள், செடிகள், நல்ல நதி தீரங்கள், இந்த தீர்த்தங்கள், ஒரு சாந்தமான இடங்கள். அந்த மாதிரி இவளுக்கும் ஒரு மனசுல ஒரு கவலையில இல்லாமல் இருக்க முடியாத சமயத்துல, குருவுக்கும் சாந்தி நல்ல சாந்தமா இருக்கிற சமயத்துல, சிஷ்யனும் ரொம்ப சௌகரியமா இருக்கிற சமயத்துல, இடங்களும் நல்ல சௌகரியமா, ஜலராமணீகம், ஸ்தலராமணீகம், இப்படி ஒரு நிழல் சாந்தம், ஒரு சாந்தியை வளர்க்கக்கூடிய இடத்துல தான் அநேகமா ஒரு ஆசிரமங்கள் ஏற்பட்டு, அந்த ஆசிரமங்கள்ல மகர்ஷிகள் அந்த சிஷ்யாளுக்கு அப்படி முன்னோர்கள்லாம் வந்து உபதேசம் பண்ணுவாங்க. அப்படி ஏற்பட்ட புஸ்தகங்கள்லாம் பாக்கி எல்லா புத்தகங்களும், பாக்கி ஞானோபதேசம் பண்ற புத்தகங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு சாந்தி பிரதானமா இருக்க முடியாது. இப்ப நம்ம ஆச்சாரியால் பாஷ்யத்தை சொல்றாங்க, 4 சிஷ்யால போட்டு படம் இருக்கு, அந்த இடத்த பார்த்தாலே அழகா இருக்கு. என்ன பின்னால மலை, என்னோட தாமரகுளம், இன்னொரு ஒரு விஷயம், ஒரு குட்டீரம், அதுக்கு ஒரு இது, இது பார்த்தா இன்னொரு ரவிவர்மா இருக்கு, இப்படி இருக்கணும்னு ஒரு மனோபாவம் பண்ணி இப்படி இருந்தாத்தான் ஒரு சாந்தமும் இருக்கணும்னு அவர் நினைச்சுட்டு அப்படி இருக்கான். மனோகம் எல்லாருமே எந்த ரிஷிகள் உபதேசம் பண்ணினாலும் சரி, எந்த சிஷியால் கேட்டாலும் சரி, அந்த மாதிரி நல்ல அதே தீரத்துலையும் ஒரு குளத்த வரையிலையும் அப்படி இருந்து சாந்தமா இடங்கள்ல உபதேசம் பண்ணுவேன். பாக்கி எல்லா புஸ்தகமும் அந்த மாதிரி இடத்துல ஏற்பட்டதுதான். இந்த பகவத்கீதைக்கு மாத்திரம் விசேஷம், அடுத்த க்ஷணம் நம்ம தலையிருக்கோ, மூக்கு இருக்கோ, காவி இருக்கோ, கை இருக்கோ சந்தேகமா இருக்க முடியாத சமயத்துல, எங்கேயானு நாங்க ஞான உபதேசம் பண்ணுறதுக்கு மழை பெஞ்சு அழுந்து வீடு வரும். ஆனா ரெண்டு கல் விழுந்ததுன்னா அதுக்கு மேலே இருந்து விடுவோம். அவன் என்னன்னா, கல் மாத்திரம் இல்லை, தன்னுடைய உயிர் உயிர் எது வேணாலும் சரி, இது பேஷண்டே இருக்கப்போ தலையிருக்க போறதோ காலத்துக்கு போறதோ அப்படின்னு சந்தேகம், அப்படி இருந்தாலும் அதெல்லாம் தூரத்து இருக்கட்டும் அப்படின்னுட்டு, உயிர் எப்படி போனாலும் சரி, உயிரோ சரீரமோ இது எல்லாத்தையும் காட்டிலும் நமக்கு ஞானத்தை நான் தர வேண்டிதான் முக்கியம். என்ன அடுத்த க்ஷணம் உயிர் போடுறதா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ரெண்டு க்ஷணம் இருந்தாலும் அது க்ஷணத்துக்குள்ள என்ன அறியும்னா, ஞானத்தை நான் அடைய வேண்டியதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு, அப்போ ஏற்பட்ட ஒரு ரணகலத்துல, ரணகலம்னு ரணம்னா யுத்தத்துக்கு பேரு, யுத்த கலம்னு பேருக்கு ரணகலம், அந்த மாதிரி ரணகலத்துல கிருஷ்ணதான் இருக்க போறாரோ, அர்ஜுனன் தான் இருக்க போறாரோ, எவன் இருக்க போறாரு, தேர் தான் இருக்க போறதோ அப்படின்னு அந்த மாதிரி சந்தேகத்துல, அப்ப இதெல்லாம் உயிரெல்லாம் காட்டிலும் ஞானம் தான் நமக்கு பெருசு, எது போனாலும் போட்டோம் அப்படின்னுட்டு, அதுக்கு 2 க்ஷணம் இருந்தாலும், 2 க்ஷணத்துக்குள்ள நாம வந்து எத்தனை ஞானம் சம்பாதிக்க முடியும், அவ்வளவு ஞானத்துக்குள்ள சம்பாதிச்சுடுவோம், கேள்வி கேட்டு நம்ம சந்தேகம் நிவர்த்தி பண்ணிட்டு புரிந்து கூட சரியே போக போறதுன்னு மரணம் அறிவிக்கணும் இருக்கு அப்படிங்கிற சமயத்துல கூட எல்லாம் எதுவும் இருக்கும். அதை காட்டிலும் நான் உள்ள வர வேண்டியதான் நம்முடைய காரியம்னு நினைச்சு ஏற்பட்ட இடத்துல ஒரு 38 போயிட்டு நம பார்வதி பதயே.